ஏன் வந்து இந்துக்கள் உபவாசத்தை கடைபிடித்தார்கள், ஏன் முகமதியர்கள் ரமலான் நோன்பு என்ற 40 நாட்களும் அவர்கள் மாலை 4 மணிக்கு மேல் மறுநாள் காலை வரையில் சாப்பிடுவதில்லை. ஆதிபத்தியம் என்றால் சாவர்னிட்டி, ஆதிபத்தியம் என்றால் ராயல்டி, ஆதிபத்தியம் என்றால் ரைட் டு பொசஷன். மேஷலக்னக்காரனுக்கு மட்டும் வந்து வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் சரியாக இல்லை என்றால் அவனே தற்கொலை செய்து கொள்வான். போதும் இல்லையா, ஒருத்தருக்கு இந்த 10 பாயிண்ட்டில் 1 பாயிண்ட் பழித்தாலே ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பானே, நீங்கள் மிகப்பெரிய ஐன்ஸ்டீன்ட்டு. ஆக மேஷலக்னத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு அவர்களே சூன்யம் வைத்துக் கொள்ளும் பழக்கம் உள்ளவர்கள். அதுக்கப்புறம் அந்த சித்தர்கள் 6வது சித்தாந்தம், 7வது சித்தாந்தம், 8வது, இப்போ நான் ஒருத்தன் இருக்கேன், நான் ஒரு 13வது சித்தாந்தம் இல்லை 15வது சித்தாந்தம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்ல, அந்த மாதிரி அதை அனுபவிச்சு. அதனால தான் ஜோதிஷம் என்பது பிரயோகிக்க வேண்டும். சும்மா ஜோதிஷர்கிட்ட பலன் கேட்டு வரதில்லை, கேட்டுக்கிட்டு வந்த பலன்களை நிஜ வாழ்க்கையில் செயல்படுத்தி அதில் வெற்றி வருதா தோல்வி வருதா என்று பாடம் கற்க வேண்டும். ஆக மேஷலகத்தில் பிறந்தவனுக்கு குடும்பத்துக்காகவே உழைச்சி தன்னுடைய உடல்நலத்தில் நோய்களை கொண்டு வந்துடுவான். மேஷலகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே வந்து இளைய சகோதர சகோதரன் சகோதரி தம்பி மாதிரி பழகினா கூட அவன் ஒரு காலத்தில் விரோதி ஆகிடுவான். விரோதின்னு உங்களுக்கு ஒருத்தன் வந்து உங்களை அழிக்கிறதுக்கு துணியும் போது தான் நீங்கள் உங்களுடைய மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துவீர்கள், அது வரலும் நீங்கள் சோம்பி திரிவீர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு விரோதின்னு ஒருத்தன் வந்து உங்களை சீண்டி பார்க்குறானோ, எது உங்களுக்கு வந்து தேனாக இருக்கிறதோ அதுதான் நஞ்சாக மாற முடியும். மறைப்பொருள் இந்த 8வது இடம் தன்னை அறிந்தவனுக்கு எல்லா இந்த உலகத்தில் உள்ள புதிரே இல்லாமல் போயிடும். இப்போ என் வாழ்க்கையில் புதிர் என்பது எனக்கு எதுவுமே இல்லை. இவனுடைய விரயமே பாக்கியமாக மாறுகிறது, பாக்கியமே விரயமாக மாறுகிறது. நீங்கள் விதியையே அறியவில்லை என்றால் விதியை எப்படி மீறுவீர்கள்? அது 1வது வயசில் நடக்குதா இல்லைனாக்கா நீங்கள் சாகிறதுக்கு முதல் நாள் முந்தின நாள் நடக்குதான்றது கணக்கு கிடையாது. ஆனால் சாகிறதுக்குள்ளே இதை நீங்கள் பார்க்காம நான் சொன்ன பலனை நீங்கள் கிரேவியார்டுக்கு போக முடியாது, நீங்கள் இடுகாட்டிற்கு சுடுகாட்டிற்கு போகவே முடியாது என்பதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும்.